காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலின் ஆவுதடி நெட்டவள்ளி அடிக்க வெயில்ல உச்சி மண்ட ரெண்டா பிளந்துரும் போல இருக்குது நீ வேற கொஞ்ச நேரம் பாட்டு பாடாம நில்லு நெட்டவள்ளி எக்கா எனக்கு நல்லா வயிறு பசிக்குவுக்கா எக்கா நீங்க கெட்டு சோற ஏதாவது கூட வச்சிருக்கிறீங்களா ஏமா கெட்டு சோற இல்ல கெட்டாத சோறம் இல்ல ஒன்னே மாதிரி தானே நானும் ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு நிக்க நட்டு நடு வெயில்ல இப்ப திங்கேதான் முக்கியம் இந்த இடத்தை விட்டு முதல்ல எங்கேயாவது பச்சை பிடிச்சி போகும் சும்மா வந்து சால்வா கெட்டு சோறு இருக்கா கெட்டாத சோறு இருக்கான்னு எம்மா இங்கே காலெல்லாம் வலிக்குமா எவ்வளோ நேரம் அந்த வெயிலே கொண்டு விட்டுட்டு நிப்பா அங்கே பேரு மெருந்தா பிச்சு போக பஸ் வருது அதில் யாரும் போவோம்மா போய் கொஞ்ச நேரம் அழகாக சுண்டதெல்லாம் வாங்கி தின்னுட்டு காத்தோட்டமாக இருந்துட்டு வருவோம் ஆமா வெயில் நேரம் அங்கே ஏனே வண்டி நிறுத்துங்கனே ஏனே வண்டி நிறுத்துங்க ஏமா ஊட்ல சொல்லி தந்துட்டியா நாடு வழியில வந்து நிக்கியா ஏனே வீட்டுக்கு போன் போட்டு சொல்லிறதுக்கு பைசா இல்லனே போன்ல பைசா தீந்து போச்சு பத்திடுங்க அதனால ஏனே வீட்ல பேய் சொல்லணும் அந்த கசாவ கிரைக்கி இப்போ மாங்கட்டு ஏகா நான் ஒன்னு சொல்லுவேன் கேப்பியலா நீங்க என்னக்கா சொல்ல போற நெட்ட வலி சீக்கிரம் சொல்லு மண்ட வேற பலக்குது நெட்ட வலி ஏகா பியாசமா ஆட்டோ பிடிச்சு பேய்றோமாக்கா என்னது ஆட்டோல யாரி போணுமா அவை அங்க இங்க சந்து பொண்டுனு ஊர சுத்திட்டு ஆயிரம் ரூபா கேட்டு வாங்கிடுவாங்க நம்ம வரும்போதே நம்ம நூத்தம்பது ரூபாய் கொடுத்துதானே மெட்ரஸ் வரைக்கும் வந்தோம் இனி ஆட்டோல எல்லாம் போய் பைசா எல்லாம் செலவாகிடுச்சுன்னா வீட்டுக்கு எப்படி போறதுக்கு அந்த ஆட்டோக்காரனே குடிக்க பைசா உண்டுன்னா ஏசி பஸ்லயே போயிடலாம்ல அதனால பிரீ வண்டி ஏதாவது வந்தா யாரி போவோம் ஆமா நெட்டவல்லி இப்ப பாரு ஐநூறு ரூபாய் கேட்டானோன்னு வை நீங்க ரெண்டு ஆளுக்கு நூறு நூறு ரூபாய் கொடுத்துருவியா நான் ரெண்டு பிள்ளைகளை வேற கூட்டிட்டு வந்திருக்கேன்

பின்னால இருக்கிய ஒத்த சீட்டு சும்மாதானே தானே நம்ம ஆளுக்கு ஒரு வண்டில ஏறி போவானோனு வைங்க அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு உட்றவங்கள பஸ் ஜலவும் மிச்சம் சொகு போனது மாதிரி இருக்கும்லக்கா கா ஏ அறிவு கட்டவள இது என்ன நம்ம ஊரா மெட்ராஸ் ஊரு இங்க வந்துகிட்டு ஒவ்வொருத்தர்க்க பைக்கில ஏறி போனானு வைங்க பாக்க வேலர் நம்ம என்னன்னு நினைப்பாக ஏக்கா நம்ம ஊர்ல இருந்து அடுத்த வீருக்கு வண்டில யாறி போனாதான் கா எல்லாருக்கும் தெரியும் அரவிந்த் சாமி பொண்டாட்டி ஊர் ஊரா அடுத்த வீலுக்கு வண்டில ஏறி ஊரு சுத்தியானு சொல்லுவாங்க இது என்ன நம்ம ஊரா இங்க நம்மள யாருக்குக்கா தெரியும் எக்கா யாரி போகுங்கா எம்மா இந்த சொப்பன சுந்தர் என்ன மாதிரி யோசிக்க பாருங்க ஏடி இப்படி தெரியாத ஊர்ல யாருக்கு வண்டில ஏறி போவது கனிக்கா கழுத்துல காத்துல நெத்தில எல்லாம் நகனட்டு போட்டுருக்கா ਉਹਨੇ எங்கயாவது கொண்டு போய் ஓ கிட்டனே உருவி விடுவாக உருவி கருத்து சொல்லலாம் நான் கருத்து மூஞ்சே வேறு எக்கா இந்த பட்ட பகல்ல எங்கக்கா நம்மள அப்படி கொண்டு கடத்தி பேர்வாக நம்ம வாய் என்ன சும்மாயா இருக்கோ நம்ம தான் கடத்திட்டு போறவ கடத்திட்டு போறவன சத்தம் போடுறோம்ல அக்கா நான் சொல்லி ஐடியாவே கேளுங்க ஆமா சரி சொப்பன சுந்தரி அப்ப நாங்க எல்லாம் பஸ்ல வரோம் நீங்க யாருக்க வண்டியலயாவது ஏறி போய் ட்ரெயின்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கி நில்லுங்க நம்ம அங்க போய் மீட் பண்ணிடுவோம் சரி அப்ப நான் ஒத்தக்கி லிஃப்ட் கேட் போட்டா வெட்டவலி வார பஸ் சேரு எவ்வளவு நேரமா அங்கேயே ஊந்து ஊந்து வந்துட்டு இருக்கோம் சீக்கிரம் வண்டில ஏறி போவோம் அவ எந்த வரட்டு ஏனே வண்டியை ணர்த்துங்கன்னா ஏனே சோப்பு வண்டியை ணர்த்துங்கட்டி பெட்டி மக்களே பெட்டிடுக்கலாம் எடுத்துடுங்கட்டி அம்மா ஒத்தைக்கு ரெண்டு கம்பிய பிடிச்சு பைய தாண்டே யாருவே நீங்க எப்படி ஆவது 100 கொண்டு யார் இருங்கட்டி இத மட்டும் கரெக்ட்டா சொல்லுமா போமா நீ ஏ அம்மா என்ன பெரிய பசு கண்டியா நெட்டவல்லே இயக்க தள்ளுங்கக்க நான் பஸ்ட் ஏறட்டு ஏ நெட்டவல்லி நான் தான் கால் சுகம் இல்லை சீக்கிரம் பஸ்ட் யாரே இரைன்னு சொன்னேம்ல இப்படி இடி இப்ப இருக்கணும் கீழ இறங்கு நான் ஃபர்ஸ்ட் யாரட்டு நீ பரோ பின்னால யாரு இல்ல தலைக்கு மேல யாரு முதல்ல கலவன கவிதைகள் படிக்குது குளு தெந்தல் வீசதே ஐயே பின்னால இருந்த யானை படி யாருனா இந்த பஸ்க்க ஏறி இருக்கணும் ஏக்கா

மேல ஒரு ஆளு கூட இல்ல என்ன அழகா பிரியா காத்தோட்டமா இருக்குது போனா போன இடம் வந்தா வந்த இடம் நின்னா நின்ன இடம் இவ்வளவு மியாய்க்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆவிருவேம்மா ஏடி இந்த பஸ் சூப்பரா இருக்குல நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் ஒரு பஸ் விட்டா எவ்வளவு அழகா இருக்கும் பத்தியா ஏடி எனக்கு இந்த தடவை 12th முடிஞ்சிரும் அடுத்த வருஷம் நான் எப்படி மெட்ராஸ்ல தம்பி படிப்பேன் ஆமா உனே மெட்ராஸ்ல தான் படிக்க வைக்க போறவ நீ வேற பாரு உன்ன பக்கத்துல இருக்க ஏதா காலேஜ்ல தான் சேர்த்து விடுவ பாரு ஆமா ஆமா பார்க்கலாம் நான் அப்பா கிட்ட கேட்டிட்டு எப்படியாவது மெட்ராஸ்ல உள்ள காலேஜ்ல வந்து படிப்பேன் டி பத்துக்கா ஏ பத்துக்கா என்ன சொந்தரியும் ஒரு பசல ஏறி வாரதுக்கு இவ்வளோ நேரமா நான் எப்பவுமே ஏறி இந்த பசல இருக்கேன் எக்கா எக்கா உள்ள வாரதுக்கு தட்டுப்படி பின்னால இருக்குன்னு நினச்சி பின்னால உள்ள கம்பிலோடு ஏறி மேலே ஏறிட்டேன்கா அப்படியே மேலவே இருந்து உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதுன்னே எதுக்கு பின்னே கீழே இறங்குன எக்கா அங்க வையுங்க என்ன சூடு தெரியுமா புறக்கி பொத்து பேரு

சும்மா வாயை வச்சிட்டு வாட்டி எத்தே ஊட ரோட்ல பிரியாணி செய்து சாப்பிடுவே போல இருக்கு மூடிட்டு வாங்க டே பஸ் ஏத்துறவனே எங்கயாபே விழுந்துறாங்க எங்க அம்மா பக்கத்துல ஒரு சீட் இருக்கு கண்டியலா அதலயே இருங்க ஆமா பள்ளி வந்தானே இருந்திருவா எக்க கொஞ்சம் அந்த பக்கம் போ ஆவியலா நான் இதிலே இருந்து ஆகுதோ தெரியல அம்மா நெட்டவல்லி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இறங்கணும்னு சொல்லி டிக்கெட் காரன் வந்தா சொல்லுமா கண்ணை சுத்திட்டு வரணும் நான் எள்ளு கண்ணா சரியே சரிக்கா டேசன் வந்ததோ உங்கள்ட்ட சொல்லியே நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு உறங்குங்க டிக்கெட் டிக்கெட் எங்க மேடம் போறோம் ஏனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு அஞ்சு டிக்கெட் தாரங்கனே இந்தாங்க மேடம் 250 ரூபீஸ் கொடுங்க ஏனே என்ன கேட்டியா 250 ரூபீஸா ஏனே நாங்க எல்லாரும் லேடிஸ் பேண்ட் சட்டை போட்டதாம் ஆம்பளன்னு நினைச்சிட்டீளோ ஏனே நாங்க அஞ்சு வரை லேடிஸ் தானே

டிக்கெட் வாங்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் வண்டியை விடணுமா இது என்ன உங்க அப்பா வீட்டு வண்டியா நீ கேக்க எடுத்து கொண்டு கூட்டிட்டு போறதுக்கு மேல கீழே இறங்குமா ஏக்கா ஏ பத்தி தான் உறங்கினது போடும் எழும்புங்க ஏ சுந்தரி என்னத்துக்கு எழுப்பி விட்டா அதுக்குள்ள இடம் வந்துச்சோ இவ்ளோ நேரம் வெயில்ல என்ன மாதிரி சூட்டுக்குள்ள நின்னுட்டு இருந்தோம் இந்த பஸ்ஸுக்குள்ள யாரை வந்தானே என்ன அழகா குளு குளுன்னு ஜில்லுன்னு காத்து வருது கண்டியா உன்ன இல்ல சுந்தரி நமக்கு சாயங்காலம் தானே பஸ் அப்படியே ரெண்டு மூணு ரவுண்ட் இந்த பசு மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு வரட்டு

நிறைய ப்ரீ பஸ் வரோம் மகளிரீலவஸ்னு போட்டுருப்பாவால ஏறி போவாங்க என்ன பெரிய மனசு பண்ணுங்க அந்த பஸ் எல்லாம் கூட்டமா இருந்து இந்த ஒரு பஸ் தானே நல்ல அழகா சுகசா வந்து டிரைவர் வண்டியை நிறுத்து யார வர வசைய கீழ இறங்குங்க சார் இது அந்தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்த அம்மைய கூட எங்கேயமே இனி போகப்படலடி எப்படி எல்லாம் நம்மள அசிங்கப்படுத்திட்டே இருக்கானு பாரு ஏமா எங்கால எல்லாம் இனி இறங்கி ஏற முடியாது ஒழுங்கா டிக்கெட் எடுமா என்ன 50 ரூபாய் டிக்கெட்டா என்ன எங்க மூணு வருஷத்துக்கு 150 ரூபா மின்னறங்க வள்ளி எனட்ட பைசா சில்லற இல்ல வள்ளி நீ எனக்கு சேர்த்து டிக்கெட்டை எடுத்துற ஆமா சுந்தரி எத்தனை ரூபா நோட்டா வச்சிருக்கறியா சில்லற இல்லன்னு சொல்றதுக்கு வள்ளி 500 ரூபா நோட்டருக்கு வள்ளி எப்படியோ மாத்தி தான ஆவணும் இங்கேயே கொடுத்துருங்க எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து கொடுங்க நேத்துக்குங்களும் ஆட்டோல கூட்டிட்டு வந்தோம்ல அதுக்கு கணக்கு சரியா போச்சு இதுக்கு தான் முதல்லே சொன்னேன் ஆள் வெள்ளா ஒத்த ஒத்தயா தான் பைக்ல பைட் க்கியாவ இந்த ஆள் கிட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விடுங்கன்னு சொன்னா இறக்கி விடுவானே அழகா பிரியா சொகுசா பேர்ந்திருக்கலாம் ஏமா முக்காடு போட்ட பொம்பளை டிக்கெட் எடுக்கறியாமா ஆ ஆ தாரேன் தாரேன் என்னருங்க 100 ரூபாய் சே உன்னாம திங்காம 150 ரூபா போச்சு அந்த பைசாயை வச்சு ஆளுக்கு ரெண்டு சாப்பாடு வாங்கி மூணு வரம் திங்கலாம்ல நான் நினைச்சேன் ஏமா ரயில்வே ஸ்டேஷன் இறங்குமா வேற அஞ்சு அஞ்சு ஸ்டாப்புக்கு எத்தனை ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டாவா அம்மா சரி இங்கே இறங்கலனா பின்ன அடுத்த டிக்கெட் எடுக்க சொல்லிரவா வாங்க போவோம்